G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரேசில் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 5 நாட்கள் பயணமாக புறப்பட்டுள்ள மோடி நேற்று நைஜீரியா சென்றிருந்தார். அங்கு அந்நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நைஜர் விருது மோடிக்கு வழங்கப்பட்டது. அந்த விருதை இந்திய மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக மோடி கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கயானா சென்ற மோடி அங்கிருந்து இன்று அதிகாலை பிரேசில் தலைநகர் ரியோடி ஜெனிரோவுக்கு சென்றடைந்தார். இதைத் தொடர்ந்து இன்று தொடங்கும் 19வது G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரேசில் சென்றடைந்தார். தலைநகர் ரியோடி ஜெனிரோவில் அந்நாட்டு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. அதேபோல் பிரேசில் வாழ் இந்தியர்களுக்கும் மோடி சிறப்பான வரவேற்பு அளித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் சர்வதேச நாடுகளில் தலைவர்கள் பலர் கலந்து கொள்கின்றனர். 18வது G20 உச்சி மாநாட்டை இந்தியா நடத்தியிருந்த நிலையில் இன்று தொடங்கும் 19வது G20 பெரும் கவனம் பெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கலந்து கொள்கின்றார். அதிபராக பைடன் பங்கேற்கும் கடைசி G20 மாநாடு இது என்பதால் அமெரிக்கா என்ன பேசப் போகின்றது என்பது குறித்து எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது.